நான் கவனிடாக்கண்ணா, பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க. கூடுதல் 1 + 2 + 3 + etc. + 60. இது என்னன்னா முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். கூடவே சொல்லு பார்க்கலாம், முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்ணா எதுல இருந்து தொடங்கும், ஒண்ணுல இருந்து தொடங்கும். அதனாலதான் அப்படி சொல்றது, முதல் முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் n(n+1)/2. இதெல்லாம் கரெக்டா உச்சரிக்க தெரியணும். முத n(n+1)/2. இந்த இடத்துல பாருங்க, 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல், இந்த n இருக்கிற இடத்துல என்ன வந்திருக்கு, 60. என்னடா கண்ணா வந்திருக்குது, 60. புரியுதா? அப்ப 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் etc. + 60 = அப்ப இந்த n அப்படின்னு இருக்கிற இடத்துல எதை பிரதியிடுவீங்க, எதை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, 60 × 60 + 1/2. சரியாடா கண்ணா? அடுத்தது 60 × 60 + 1 = 61 / 2. 2 × 2 = 3 × 6. இங்க என்ன வருது, 30. அப்ப 30 × 61. இத பெருக்கணும். சரியாடா கண்ணா? இப்ப என்னன்னா இங்க இந்த பூஜ்ஜியம் எழுதிக்கும், 3 × 3 = 3 × 6 = 18. விடை வந்துருச்சா? சரியா? இதுல ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு, புரியுதுங்களா? ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன். ஆனா சில நேரத்துல இப்படி இல்லாம டைரக்டா நீ என்ன பண்ணலாம், இந்த சப்ஸ்டிடியூஷன் கூட செய்யலாம். இப்போ 1 மார்க் எல்லாம் கேக்குறாங்க திடீர்னு, இவ்வளவு பண்ண முடியுமா? டக்குன்னு வாயில சொல்லணும், 60 × 61 / 2. இதை பண்ணி கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல இந்த இந்த ஒரே ஸ்டெப்லயே கணக்கு செஞ்சிடலாம், 1 மார்க்கா இருந்தா. அதனால இங்க ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் கால்குலேஷன் ஆன்சர், சூத்திரம் பிரதியிடுதல் கணக்கீடு விடை. புரியுதுங்களா? அடிக்கண்ணு, இந்த கணக்கீடுன்றது உன்னுடைய வசதிக்கு ஏற்ற போல உனக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அத்தனை ஸ்டெப்ஸ் போட்டுக்கணும், அவ்வளவுதான். சப்ஸ்டிடியூஷன் இப்படியே போட்டுக்கலாம், இல்ல மிஸ் 60 × 1 = 61 தெரியும்னா இதை போட்டு ஒண்ணு தப்பெல்லாம் கிடையாது, ஆனா இந்த ஸ்டெப் இல்லாம செய்ய முடியாது. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அதுவும் இதை டைரக்டா என்ன, 1 மார்க்னா என்னன்னா 60 தெரியல, 60 × 2 = 30 தெரியும். அப்போ 30 × 61 போட்டு இந்த ஆன்சர் போட்ட வேண்டியதா, 1 மார்க்குக்கு இந்த 2 ஸ்டெப் மட்டும் போதும். சரி, இதெல்லாம் போட்டான். நான் மிஸ் தான் எப்பவுமே ஒரு அலிட்டர மாட்டு முறை சொல்லி கொடுப்பேன்ல, இப்ப ஃபார்முலா ஒரு சில குழந்தையால நினைவுல வச்சுக்க முடியாது, அப்படி ரொம்ப வச்சுக்கணும்டாக்கண்ணு. அதுதான் கரெக்ட். இருந்தாலும் நான் கூட சில நேரம் அப்படித்தான் படிக்கிற காலத்துல எல்லாம் கொஞ்சம் எனக்கு ஃபார்முலானாலே அலர்ஜி. ஆனா இது மாதிரி இந்த டெக்னிக்னா கொஞ்சம் பிடிக்கும். இப்ப பாரு, 1 இங்க 59 போட்டுக்கலாண்டி, மேல இரு ஒரு நிமிஷம். இங்க என்ன பண்ணிக்கிறேன், +59 + 60 போட்டுக்கிறேன், சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இந்த 1 × 60 கூட்டினா என்னடா கண்ணா வரும், 61. இந்த 2 × 59 கூட்டினா என்னடா கண்ணா வரும், 61. 59 × 60 = 61. அப்ப எத்தனை 61 இருக்கும்னு நினைக்கிறீங்க? 60ல பாதி எவ்வளவு, 30. பாதியா பிரிக்கிறோம், ஏன்னா 1 கடைசி உறுப்பையும் பிரிக்கிறோம். சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அதான் இப்ப இங்க சொல்லித்தரேன். நல்லா அதுதான் சொல்றல, நம்ம பயன்படுத்தாம இருந்தா மறந்துருது, வேற ஒண்ணும் கிடையாது. 1 × 60 கூட்டினோம்னா 61, 2 × 59 கூட்டினோம்னா 61, அடுத்தது 3 × 58 கூட்டினோம்னா என்னது, 61. இப்படி எத்தனை 61 வரும்னா, இப்ப 2 உறுப்பு ஒரு உறுப்பா மாறிடுச்சா, 1 × 60 சேர்ந்து ஒரு உறுப்பு, 2 × 59 சேர்ந்து ஒரு உறுப்பு. அப்ப 2 1 மாறுதா, அப்ப 60 என்னவா மாறும், 30 மாறும். 60 உறுப்புகள் எத்தனை உறுப்பா மாறிடும், 30. 30 × 61 வந்துருச்சு ஆன்சர் இங்க. ரைட்டா? ரெண்டாவது முறை கரெக்டா? ரைட்டா? ரைட் இல்லையா? புரியுது அடிக்கண்ணு, 1 × 60 = 61, 2 × 59 = 61. இது மாதிரி எத்தனை 61 வரும்னா, 30 × 61 வரும். அதான் கொடுக்கப்பட்ட எண்கள்ல பாதி. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? ரைட். சரி, இன்னொரு விதம் பெஸ்ட் அடிஷன் ட்ரிக்குன்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? 1 + 2 + 3
இப்படி போட்டா என்னன்னா 10 நம்பர் வரைக்கும் இருந்துச்சுன்னா 4 பிளஸ் ஒரு நிமிஷம் பாருங்க, 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 5 கூட்டல் 6 கூட்டல் 7 கூட்டல் 8 கூட்டல் 9 கூட்டல் 10 நான் பெஸ்ட் அடிஷன் ட்ரிக்ல சொல்லி கொடுத்தேன். இதை இப்படி தொடர்ச்சியா அடுத்தடுத்து எண்களா வரணும். 10 எண்கள் இருந்தா இந்த நடுவுல வருது இல்ல அந்த எண்ணை எழுதி கடைசியா என்ன போட்டுக்கணும், 5 போட்டுக்கணும். இந்த நடுவுல இருக்கிற எண்ணை எழுதி என்ன போட்டுக்கணும், 5 போட்டுக்கணும் கடைசியா. அப்ப அடுத்தது என்ன வரும், 11 கூட்டல். சும்மா இது புரியறதுக்காக இவ்வளவு எழுதிருக்கேன், இது மைண்ட்ல செஞ்சுக்கணும். 1 to 10 வரைக்கும்னா என்னது, பாதி அந்த நடு நம்பரு 5. புரிஞ்சிட்டீங்களா, நடு நம்பர் என்ன, 5. 5வது நம்பரை எடுத்துக்கணும். இதுல எத்தனை நம்பர் எடுக்கணும், 5வது நம்பரை எடுக்கணும். இப்ப 11 எது வரைக்கும், 20 வரைக்கும். அப்ப இதுல 5வது நம்பர் என்ன, 15. அப்ப 155. புரியுதா, 15 எழுதி 5 எழுதுறோம். அடுத்தது 21 எது வரைக்கும், 30 வரைக்கும். இதுல என்னது, 25. 5வது நம்பர் என்ன, இதுல இங்க 15, இங்க என்னது 25, 5 போட்டு. அடுத்தது என்னது, 31. இதெல்லாம் மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம் டிக்கண்ணு. ரைட்டா, ரைட்டா, ரைட் இல்லையா, எது வரைக்கும், 40 வரைக்கும். அப்ப என்னது, 35 போட்டு 5. இந்த 5வது நம்பர் அதான் கணக்கு. அடுத்தது 41. அடுத்த என்ன வரீங்க, புரியறதுக்காக அந்த மிடில் நம்பர் எழுதுறேன், நடுவுல இருக்கிறத அந்த 5வது நம்பரை எழுதுறேன். புரியுதுங்களா, இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த 5வது நம்பர் திரும்ப திரும்ப சொல்றேன். இது எத்தனாவது நம்பர், 5வது நம்பர். புரியுதா, நடுன்னு இல்ல, 5வது நம்பர் இதுல எடுக்கிறோம். புரியுதா புரியலையா, மிடில் நம்பர்னு சொல்லக்கூடாது, டக்குன்னு வாய் வந்துருச்சு. இதுல எத்தனாவது நம்பர் எடுக்கணும், 5வது நம்பர் எடுக்கணும். இப்ப பிளஸ் 50 வரைக்கும், அப்ப என்னது, 45. அடுத்தது என்னது, 5. அடுத்த என்னது, 51 எது வரைக்கும், 60 வரைக்கும். அப்ப என்ன வரும், 55. சரியா, எத்தனை 5 வருதுன்னு பாருங்க, 6 வருதா. அப்ப 6 என்ன, 30. இங்க என்ன, 6 30. இங்க 3 மீதி இருக்கு, 6 30க்கு 0, மீதி 3. 6 30 30 3 கூட்டினோம்னா 33. மிச்சம் என்னது, 3. இங்க கூட்டு, 5 4 கூட்டினா 9. 9 1 கூட்டினா 10. 10 5 கூட்டினோம்னா 15. புரியுதா, 10 2 கூட்டினா 12, 12 3 கூட்டினா 15, 15 3 கூட்டினா 18. அவ பாருங்க எத்தனை மெத்தட் கொடுத்துட்டேன்னு. இது ஃபர்ஸ்ட் மெத்தடு, புரியுதா, இது செகண்ட் மெத்தடு, இது தேர்டு. பாத்துக்க, இப்ப ஏதாவது ஒரு முறையில செய்யலாமா செய்யக்கூடாதா சொல்லுங்க. 1 கேட்டாலும் சரி, 2 கேட்டாலும் சரி. இப்ப இந்த ஒரு கணக்கை பயன்படுத்தி இந்த மெத்தட் தெரிஞ்சா ஃபார்முலாவே தெரியலன்னா கூட செய்ய முடியுமா முடியாதா, கண்டிப்பா முடியும். அதனால யாரும் தயவுசெய்து இந்த 1 to 60 வரை, 1 to 20 வரை, 1 to 100 வரை எந்த நம்பர் கேட்டாலும் சரி, முதல் எண் 7 எண்களின் கூடுதல் ஃபார்முலா மறந்துருச்சுன்னு கணக்க விட்டுட்டு வர வேணாண்டா கண்ணுங்களா. இதுதான், ஒன்னா இப்படி செய்யும், புரியுதுங்களா, இல்ல அப்படின்னா இப்படி செய்யுங்க. ரைட்டா, புரியுதா. இங்க 0 வர்றதுனால இருக்குது, வேற கணக்குல நான் சொல்லித்தரேன், வேற நம்பர் வந்தாலும் எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன் அடுத்த கணக்கு. சரியா.